ரெண்டு பேரோட கேள்வி கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரி இருக்கு. அதனால ரெண்டு கேள்வியுமே எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு காமன் ஆன்சரா இந்த பதிவை வச்சுக்கலாம். நம்ம முதல்ல செல்வ லக்ஷ்மணன் திருச்சியில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவரோட கேள்வி என்னன்னா, ஞானத்தில் வகைகள் இருக்கிறதா? ஞானம் அடைந்ததாக சொல்லப்படும் ஒவ்வொருவரும் தங்களை ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்களே, நன்றி. ரெண்டாவது சம்பத்குமார் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரோட கேள்வி, ஞானம் அடைந்ததாக சொல்லும் ஒவ்வொருவரும் கடவுளை பற்றி வெவ்வேறு முரண்பட்ட கருத்துக்களை சொல்வது ஏன்? ஒருவர் ஜோதி என்றும், ஒருவர் வெட்டவெளி என்றும், ஒருவர் சூன்யம் என்றும், ஒருவர் இருள் என்றும் மாறி மாறி சொல்வது ஏன்? இந்த ரெண்டு கேள்வியுமே நான் கிட்டத்தட்ட ஒரே கோணத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி மாதிரி எனக்கு தோணுது. நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, இந்த ஞானம் அடைதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதானே ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதோட நின்னு போயிடுதான்னு பாத்தீங்கன்னாக்க, இல்ல. ஒவ்வொருத்தரும் அந்த ஞானம் அடைதலை ஒவ்வொரு விதமா அணுகுறாங்க. இப்போ ஐயாவோட அணுகுமுறையில அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரிதல். அந்த ஞானம்ங்கிறது நீங்க பக்தி மார்க்கத்திலையும் அடைய முடியும், ஞான மார்க்கம்னு சொல்லப்படுற அந்த அந்த ரூட்லயும் வர முடியும். எவ்வளவோ வழிகள் இருக்கு இந்த ஞானம் அடைதல்ங்கிறதுக்கு, பல வழிகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல இதே இந்த ஞானம்ங்கிற அந்த இலக்கை நோக்கி அடைகிறாங்க. எப்படி இப்போ ஒரு ஒரு ஊர் எடுத்து உதாரணத்துக்கு நீங்க சென்னை எடுத்துக்கங்களேன். சென்னைக்கு நீங்க வரணும்னாக்க, சென்னைக்கு வர்றதுக்கு பல ரூட் இருக்கு இல்லையா. ஒவ்வொருத்தரும் தாங்க எந்த வழியில வந்தோமோ அந்த வழியை பத்தி தான் அவங்களுக்கு அதிகமா சொல்றதுக்கு தெரியும். இப்ப நான் வந்து விழுப்புரத்துல இருந்து சென்னை வரேன்னா, அது விழுப்புரத்துல இருந்து வர்ற ரோடு எப்படி இருந்தது, மரங்கள் எப்படி இருந்தது, அங்க வழியில என்னென்ன இருந்தது அப்படிங்கறத சொல்லுவேன். அதே இது இப்ப திருப்பதி ஆந்திரால இருந்து வர்றவங்களுக்கு அவங்க ரூட் வேற மாதிரி இருந்திருக்கும். சோ அவங்க அவங்க ரூட்ல இருந்த விஷயங்களை பத்தி அவங்க பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிற போது நடக்கிற போது, யார் யாரு எந்தெந்த வழியில அந்த ஞானத்தை அடைஞ்சாங்களோ அவங்க தங்களோட அனுபவத்தை தான் அந்த இடத்துல ஒரு அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பிரச்சனை என்னன்னாக்க, எல்லாமே சாத்தியம், எல்லாமே அதுல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படிங்கிறத விட்டுட்டு இதுதான் கரெக்டுன்னு சில பேர் சொல்ற போதுதான் அதை கேட்கறவங்க அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு போகுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுலயே அவங்க கேட்ட கேள்வியிலேயே இன்னொரு இன்னொரு கோணம் எங்க வந்து நிக்குதுன்னா, அதாவது ஜோதின்றாங்களே, இருள்ன்றாங்களே, சூன்யம்ன்றாங்களே அப்படின்றாங்களே, இது வந்து இந்த இந்த ஞானத்தை மட்டும் வச்சு கேட்கப்பட்ட கேள்வி இல்லை. அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த ஞானம்ங்கிறத பேசுற போது ஞானம்ங்கிறதையும் விடுதலைங்கிறதையும் சேர்த்து பேசிடுறாங்க. இது ரெண்டும் ஒரே விஷயம் கிடையாது, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா. விடுதலைங்கிறது, முக்தி அப்படிங்கிறது ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தானா நடக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடக்கிற போது ஒரு விதமான அனுபவம் அவங்களுக்கு ஏற்படுது. அந்த அனுபவம் அவங்க அவங்களுக்கு அது அவங்க எப்படி அதை அவங்க எப்படி சொல்றது, அந்த வார்த்தைகளை சொல்றதே கஷ்டம் ஆக்சுவலா. அது 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 இந்த சிக்கலே அங்கதான் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு வரையறைக்கு உள்ள அடக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர ஒரு முயற்சி இருக்கு பாருங்க, அங்கதான் மாட்டிக்குது. சோ ஒவ்வொருத்தரும் அதை அவங்க அந்த எடுக்கிற அந்த அது டிஃபைன் பண்றாங்க இல்லையா, இது இப்படிதான் அப்படின்னு சொல்ல முற்படுறாங்கல்ல, அந்த முற்படுற போது அவங்களுக்கு அது எப்படி தோணுதோ அந்த விதத்துல அதை சொல்லிடுறாங்க. சிலர் வந்து அதை வந்து ஜோதி சுரூபமா உணர்றாங்கன்னா அது ஜோதி அப்படின்றாங்க.
சில அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சா அது சூன்யம்னுவாங்க. அது ஆக மொத்தம் நம்ம என்ன அதுல புரிஞ்சுக்கணும்னா, அவங்க தங்களுக்கு அது எப்படி தோன்றியதோ அந்த வார்த்தைகள்ல தான் அதை அவங்க விவரிக்க முயற்சி எடுப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு அஞ்சு குருடர்கள் கூட்டிட்டு போயிட்டு ஒரு யானை கிட்ட விட்டாங்களாம். இந்த யானை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் இதை வர்ணிச்சு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். ஒருத்த வந்து ஒரு அந்த யானையோட காலை தொட்டு பார்த்து அந்த காலை மட்டும் தடவிக்கிறவே பார்த்து ஓகே யானைனா இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த காலை மட்டும் ஒரு வர்ணனை கொடுத்தாரு. இன்னொருத்தர் அதோட வாலை பிடிச்சாரு, இன்னொருத்தர் அதோட தும்பிக்கையை பிடிச்சாரு, இன்னொருத்தர் அதோட தந்தத்தை பிடிச்சாரு. ஒவ்வொருத்தரும் எதெந்த இடத்த தொட்டாங்களோ அந்த இடத்த மட்டும் வர்ணிச்சு யானைனா இப்படிதான் இருக்கும். இப்போ வாலை தொட்டவர் அதுல முடி இருக்கும், அது ஆடிக்கிட்டே இருக்கும், இதுதான் யானை அப்படின்னாராம். ஆனா நம்ம பார்வைக்கு யானைங்கிறது இவங்க எல்லார் சொன்னதும் இருக்கு, அதையும் தாண்டி இருக்கு இல்லையா. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு விலங்கு அது வந்து அந்த முழுமைய பாக்குற போது நமக்கு அது விளங்குது இல்லையா. அப்படி இல்லாம நம்ம ஒரு 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 அதுல ஒரு கோணத்தை மட்டும்தான் நம்ம பேசுறோம்னா அந்த அந்த கோணம் தவறு இல்லை. இப்போ காலை தடவி பார்த்துட்டு இந்த மாதிரிதான் இருக்கும் யானைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் சொன்னது தவறு கிடையாது, அது மட்டும்தான் உண்மையானா இல்லை. யானைங்கிறது அதை தாண்டியும் இருக்கு, அந்த அந்த யானைங்கிற அந்த வர்ணனை அதையும் தாண்டி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த புரிதல் அது வார்த்தையில சொல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அது என்ன நமக்கு என்ன நடக்குது உள்ள ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அதுதானே இந்த விடுதலை லிபரேஷன் முக்தி அப்படின்லாம் சொல்லப்படுது. அது என்னங்க அதை கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னு நம்மள யாரா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிற போது தான் மாட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம எந்த அளவுல அதை உணர்ந்தோமோ அவ்வளவுதான் அப்படின்னு அதை ஒரு சுருக்க நம்மள அறியாம யாரும் வேணும்னே பண்றது இல்லைங்க. எந்த ஒரு பெரிய ஒரு மகான்களா இருக்கட்டும் இல்ல அடைஞ்சவங்க யாருமே எல்லாரையும் குழப்பணும், நம்ம எல்லாரையும் குழப்பி விட்டானாக்க நம்ம வேலை ஓவர் அப்படிலாம் நினைச்சு யாரும் பண்றது கிடையாது. ஆனா அவங்களோட கருணை நமக்கு கிடைச்சது இன்னொருத்தருக்கு கிடைக்கணும், நம்ம அதை பத்தி கொஞ்சம் விவரிச்சு சொன்னோம்னாக்க அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்குமே நினைச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க பிரச்சனை ஆகுதுன்னா விவரிக்க முடியாத ஒரு விஷயத்த விவரிக்க நம்ம முயற்சி எடுக்கிறோம் இல்லையா, அங்க மாட்டிக்கிறோம். இப்போ வானம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அளவுகோல் வச்சு சொல்ல முடியுமா, இவ்வளவுதான் வானம்னா இப்படிதான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா, பறந்து விரிஞ்சு கிடக்கா இல்லையா. அப்படி இருக்கிறத நீங்க வந்து ஒரு முயற்சி எடுக்கலாம், இப்படி இருக்கலாம், இது வந்து ஒரு ஓமானம் தான், இதையும் தாண்டின ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது சுட்டி காட்டலாம், இப்படி இருக்கும் இப்படி பாரு இந்த பக்கம் போய் இதுல நம்ம இது எல்லாத்துலயுமே நம்ம என்ன நமக்கு ஒரு தேடல் உள்ளவங்க நம்ம என்ன இதுல எடுத்துக்க வேண்டிய செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன், இதெல்லாம் ஒரு ஒரு இப்படி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிற ஒரு 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 யுக்திகள். அதோட நீங்க ஸ்டக் ஆயிடாதீங்க, ஓகே இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க ஸ்டக் ஆகாம அவங்கவங்க இத அடைஞ்சு அனுபவபூர்வமா நீங்க தெரிஞ்சுக்கிற போதுதான் இது விளங்கும். அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதுல ஒரு அந்த வார்த்தையில போய் நம்ம சிக்கிக்கிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல மாட்டிக்கோமே தவிர இதனாலதானோ என்னவோ அந்த காலத்துல ஒரு பழமொழி உண்டு, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். இந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒரு வழக்கு சொல்லா எனக்கு மனசுக்கு தோணுது. ஏன்னா விண்டவர் கண்டிலர் அப்படின்றாங்க இல்லையா, அது உடைச்சு பேசிட்டாங்கன்னா அவங்க பார்க்கல அப்படிங்கறதான் அதுக்கு அர்த்தம். நம்ம அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்படி அதை விட்டுட்டு அந்த விஷயம் அப்படிங்கிறது அவங்கவங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்கவங்க அடைய வேண்டியது, இதெல்லாமே நமக்கு வந்து சும்மா ஒரு போற வழிக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மைல் கல்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை கிலோமீட்டர் அப்படின்லாம் காமிக்கல, ரோடு சைட்ல போகும் போது நீங்க போற ஊருக்கு இன்னும் இவ்வளவு கிலோமீட்டர் பாக்கி இருக்கு அப்படின்லாம் காமிக்கல. அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து காட்டப்படுகிற ஒரு ஒரு அளவுகோல், நம்ம தான் அதையும் கடந்து இது என்னங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அந்த வார்த்தையில போய் நம்ம மாட்டிக்கிட வேணாம் அப்படிங்கிறத நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இந்த இடத்த. உங்க ரெண்டு பேரோட கேள்விக்குமே இது வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நன்றிகள்.